ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து கிரெனோபில் இருக்கோம். கிரெனோபில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டவுன் ஆஃப் ஃப்ரான்ஸு. இப்போ இந்த டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி இந்த கிரெனோபில் சிட்டி சுற்றி வந்து மலை தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சரௌண்டட் பை மவுண்டைன்ஸ், அழகாக இருக்குது. இங்கே வந்து ஃபேமஸ் ஸ்கூல்ஸ், பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட் இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மலையில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு நிறைய நேச்சுரல் என்ன சொல்கிற சாங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதேமாரி இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது. ஃபோர்ட்னா ஒரு கோட்டைன்னு சொல்லலாம், கோட்டை அந்த மேலே இருக்குது. ஃபோர் த பஸ்தின்றாங்க. இந்த கோட்டை நாங்கள் வந்து கிளைம் பண்ணி, இந்த கிளைம் பண்ணுறதுக்கு வந்து கார்லேயும் போகலாம், இல்லை டைரெக்டாக வந்து இது இருக்குது ஃபினிக்குலர், இல்லைன்னா இது டெலிஃபெரிக், அது வந்து மேலே போடு, மேலே போயிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணலாம். ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ விசிட் பண்ணுவோம், வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிரெனோபில் மேலே வந்துவிட்டோம். அந்த ஃபோர்ட் சொன்னால் அதான் கோட்டை, இங்கே தான் இருக்குது அந்த கோட்டை. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் கூட ஷேர் பண்ணோம். இப்போ இந்த ஜுன்னு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த வந்து ஒரு ஜியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ண ஒரு எவிடன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து சாதாரண கிரானைட் கற்கள் தான். அதாவது இந்த இந்த மழை, இந்த மலை சூன்ற இந்த இடத்துல வந்து என்ன விதமான பாறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்ன எனக்கு பிடிச்சிருந்தோன்னா வந்து ஒரு நாட்டோட அரசியல் வந்து அவங்க மக்களுக்கு வந்து என்ன அறிவை வந்து அறிவான விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுலேருந்து நல்லா இருக்குது. உதாரணம் இப்போ இந்த இந்த மலைகள் எப்படி உருவாச்சு, அந்த கதைகளை வந்து இங்கே எழுதியிருக்கிறதே அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர்னு போட்டிருக்கலாம், அதாவது நதியோட அதாவது தண்ணியோட கதைன்னு போட்டிருக்காங்க, அந்த ரிவரோட கதை. அப்போ வந்து இந்த ரீஜன் இப்போ பார்க்குறோம்ல, இந்த மலைகள்லாம், இந்த மலைகளை வந்து இது பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்பு தான் இது மாதிரி ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி தான் வந்து இங்கே வந்து கிளேஷியர்ஸ், அதாவது பனிப்பாறைகள் சொல்லுவாங்க, அந்த கிளேஷியர்ஸ் வந்து கவர்டான ரீஜனை சொல்ல போனீங்கன்னா, இங்கே போட்டிருக்கு வந்து 1.5 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஜைன அந்த ஜுராசிக், அந்த பேரண்டஜிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்களா, ஜுராசிக் பீரியட். அப்போ வந்து ரிசர்ச் படி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கடல் சூழ்ந்த இடமா இருந்திருக்கு. இந்த இடம், இந்த இடத்துல கடல் சூழ்ந்துருக்கு, அந்த கடல்லாம் வற்றி போய் அந்த கிளேஷியர்ஸ்லாம் எட்ட போயிட்டு அப்புறமேட்டு இருந்த பாறைகள் தான் இது. உதாரணம் காட்டுறாங்க, இது வந்து ஒரு, அப்போ நம்ம ஒரு நாட்டில் இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற இடம் வந்து என்னோட அதோட தனித்துவம் வந்து மக்களுக்கு தெரியணும். அதை வந்து அரசு தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த தனித்துவம் நம்ம தெரிஞ்சால் வந்து அதுக்கு மேலே நம்ம பற்று இருக்கும், அதை நம்ம பாதுகாக்கணும், நம்ம வளர்த்த பாதுகாக்கணும், நம்மளுக்கு வந்து ஆர்வம் வரும். இப்போ அது வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கு இங்கே பார்க்கறதுக்கும் போது. அதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு பகிரணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கிரெனோபில் அந்த சிட்டியோட மேலே ஒரு ஃபோர்ட் இருக்குது, அது மேலே நாங்கள் வந்திருக்கோம், இந்த டெலிஃபெரி ஏறி வந்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியுது. இது சிட்டி பிளானிங்கை நம்ம அட்மையர் பண்ணலாம். அதாவது வந்து
இந்த பாரிஸ் மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பேமெண்ட் பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடு எண்டு வரைக்கும் போகுது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வந்து க்ரீன் கலர் அந்த ட்ராம்வே போகிற ட்ராக்கிங் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சிட்டியில் எப்போது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சிட்டிலையும் வந்து அந்த ரிவர் வந்து இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். பாருங்கள் இந்த ரிவர் அப்படியே போகுது பாருங்கள், அப்படியே அந்த சிட்டியை க்ராஸ் பண்ணி அழகாக போகும். அதில் வந்து சில சில போட்ஸில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, என்னது சில கன்ஜெஷன்ஸ் ட்ராஃபிக் கன்ஜெஷன் எவிட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் சார், பார்க்குறது அழகாக இருக்குது. கிவ்ஸ் அ ஃபுல் பிக்சர் அபவுட் த டவுன் பிளானிங் ஆர் சிட்டி பிளானிங். வித் மவுண்டெயின்ஸ் சிட்டி எல்லாமே இருக்குது. இது முக்கால்வாசி ரொம்ப ஒரு மவுண்டெயின் ரீஜனில் வந்து சிட்டிஸ் இருக்காது. அப்போ இது ரெண்டுமே மிக்சடாக இருக்கும்போது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல. எப்போதும் ட்ரோன் பறக்க விட்டு அதை கவர் பண்ண ஆசைப்படுவோம், ஆனால் இங்கே வந்து நம்ம ட்ரோன் ஷாட் எடுக்கிறது அவ்வளோ, ஏன்னா வீர் அட்மீரிங் ட்ரோன் ஷாட் ஆல்ரெடி இஸ் தேர்.